ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருமலை திருப்பதி கோயிலோட அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். தமிழ்நிலையிலே பார்த்துருப்பீங்க, டிசம்பர் மாதத்துக்கு உண்டான 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் அப்டேட்டை பற்றி திருமலை திருப்பதி கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி கேட்டிருந்தேன். அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, அதை பற்றி பார்க்க போகிறோம். அதே மாதிரி இன்றைக்கி இலவச தரிசனம் எல்லா தரிசனமும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி பொழுதுகளிலேருந்து எப்படி கூட்டம் இருக்கும், நாளைக்கு நாங்கள் இலவச தரிசனம் வரலாமா, நாளைக்கு டோக்கன் எத்தனை மணிக்கு தரமாக ஆரம்பிப்பாங்க இலவச தரிசனம் டோக்கன், அதே மாதிரி நாளைக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு எதிர்பார்க்குறீங்க நார்மல் இலவச தரிசனம், 300 ரூபா தரிசனம், திருமலையில் ஆஃப்லைன் ரூம் இன்றைக்கி கிடைக்குதா, திருப்பதியில் ஆஃப்லைன் ரூம் இன்றைக்கி கிடைக்குதா, இதே மாதிரி தொடர்ந்து நிறைய கேள்விகள் கேட்டிருங்க. இது எல்லா கேள்விகளுக்கும் ரிப்ளை பண்ண போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முஷா பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலிகிராம் குரூப் இருக்குது, அந்த குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்க்குற வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்கள். நீங்கள் எந்தளவுக்கு லைக் போகிறீங்களோ அந்தளவுக்கு பக்தர்களுக்கு போய் ரீச் ஆகும். ஒரு வேண்டுகோள், சமீபத்தில் திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்த பக்தர்கள் யாரும் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் இலவச தரிசனம் போனோம், சாமி தரிசனம் பார்க்க உள்ள நேராச்சு, 300 ரூபா தரிசனம் போனோம், சாமி தரிசனம் பார்க்க எவ்வளோ நேரம் ஆச்சு, திருமலை ஆஃப்லைன் ரூம் ட்ரை பண்ண எத்தனை தேதி எவ்வளோ நேரம் ஆச்சு, திருப்பதியில் இலவச தரிசன டோக்கன் வாங்க போனோம் இந்த மாதிரி எவ்வளோ நேரம் ஆச்சு, இந்த மாதிரி உங்கள் அனுபவங்கள்லாம் மொபைல் மூலியமாக இல்லை சேனல் டெலகிராம் குரூப் வழியாக நீங்கள் அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிங்கன்னா அதை பின் பண்ணி வச்சா நிறைய பக்தர்களுக்கு யூஸ் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் அனுபவங்களை கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். திருமலையில் இன்றைக்கி மழை எதுவும் பெய்யலைங்க, இன்றைக்கி நிலவரப்படி மழை எதுவுமே பெய்யலை. அதே மாதிரி இன்றைக்கி க்ரௌடே இல்லைங்க, ஓவரால் க்ரௌட், அதாவது அலிப்பிரி செக் போஸ்ட்லேயும் க்ரௌட் இல்லை, கோயில் ஃப்ரண்ட்டில் மட்டும் க்ரௌடு இருக்குது, மற்றபடி இலவச தரிசனில் கூட அவ்வளோ பெரிய க்ரௌடு இருக்கிறதா ஒன்றும் தெரியலைங்க. இன்றைக்கி ஓரளவுக்கு நார்மலாக இருக்க மாதிரி தான் இருக்குது, ஏன்னா சந்திர கிரகணம் முன்னிட்டு இன்றைக்கி கோயில் மூடப்பட்டதுனால இன்றைக்கி வந்து ரொம்ப தரிசனமே கிடையாது. ஆன்லைன் 300 ரூபா 500 ரூபா எல்லா தரிசனம் ரத்து செஞ்சுட்டாங்க. இதனால் நாளைக்கு கூட்டம் அதிகமாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. ஆஸ் யூஷுவல் எப்படி எல்லா நாளும் போல் தான் நாளைக்குமே கடந்து போய்டும். உண்டான எந்த கூட்டம் அதிகமாகிறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டியே இது வரைக்கும் எதுவுமே கிடையாதுங்க. சரிங்களா, மணி ஒரு 8 மணிக்கு மேலே நார்மல் இலவச தரிசனம் மட்டும் குடோனில் இருக்க பக்தர்கள் அனுமதி பண்ணுவாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மணி நேரத்தில் தரிசனம் பார்த்து தான் கணக்கு இருக்கும், ஏற்கனவே குடோனில் இருக்க நேரம் கணக்கில் வராது. அவங்க இதை ஓப்பன் பண்ண டைம்லேருந்து ஒரு 4 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரத்துக்குள்ளே தரிசனம் பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அனைத்து திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக செஞ்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு டிசம்பர் மாதத்துக்கு உண்டான அப்டேட், டிடிடி கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி கேட்டிருந்தோம். அவங்க ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, அந்த இன்ஃபர்மேஷன் ஜாயின் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு அதை கேட்டுட்டு வாங்க. ஹலோ, ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம் சார். சார், டிசம்பர் மாதத்துக்கு 300 ரூபா டிக்கெட் எப்போ சார் ஆன்லைனில் விடுவாங்க? டேட் இன்னும் டிசைட் பண்ணலை சார். வருமா கண்டிப்பாக? ஆ வரும் சார். வருமா? ஒன் டேட் டிசைட் பண்ணிக்கலாம். இந்த வாரம் வர சான்ஸ் இருக்கா சார்? டேட் இன்னும் டிசைட் பண்ணலை சார். டேட் டிசைட் பண்ணிக்கலாம். சரிங்க சார், சரிங்க சார். தேங்க்யூ. இன்னும் 300 ரூபா தர்ஷனுக்கு உண்டான அப்டேட் எதுவும் வரலன்றதாங்க உண்மையான விஷயம். அதை நான் சொன்னால் நம்ப மாட்டேறீங்க. நிறைய பேர் திரும்ப திரும்ப கமெண்ட் செக்ஷனில் போய் 300 தர்ஷன் அப்டேட், 300 தர்ஷன் அப்டேட், கால் பண்ணி 300 தர்ஷன் அப்டேட்னு கேட்குறீங்க. வந்தால் கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு கொடுப்பேன். ஒவ்வொருத்தர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் யூடியூப்பில் சொல்லவே இல்லை, அது டிக்கெட்டே புக் ஆகி போயிடுச்சுன்றாரு. எனக்கு அது சிரிப்பாக தாங்களெல்லாம், ஏன்டா நம்பர் நம்ம கொடுத்தோம் டிஸ்கிரிப்ஷனில், இந்த மாதிரி நம்மளை சாவடிக்கிறாங்களேன்ற வருத்தம்லாம் எனக்கு வந்து போச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, 300 தர்ஷன் டிக்கெட் டிசம்பர் மாதத்துக்கு அப்டேட் வந்தால் கண்டிப்பாக கொடுப்பேன். ஜனவரி மந்த்துக்கு அப்டேட் வந்தாலும் கண்டிப்பாக கொடுப்பேன். அதுவும் என்னுடைய வேலை, இது வரைக்குமே அந்த அப்டேட் எதுவுமே கொடுக்கல. அது ஏன் வரல நம்ம ஜஸ்ட் ஆஸ் கேட்க தான் முடியும், மற்றபடி வேறு எதுவுமே நம்மளால் பண்ண முடியாது. ஆஸ் பர் நமக்கு எப்படி நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி தான் கஸ்டமர் கேருக்குமே கொடுப்பாங்க. அவங்க கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த இன்ஃபர்மேஷன் அவங்க கூட ஷேர் பண்ணுறோம், வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா, நாளைக்கு நார்மல் இலவச தரிசனம் ஒரு 9 மணி நேரத்துக்குள்ளே முடியும் நான் கணக்கப்படுறேன். அதே மாதிரி 300 தர்ஷன் ஒரு 1.5 மணி நேரத்தில் முடியும் என்றேன். அதே மாதிரி நாளைக்கு டோக்கன் முறைப்பட தர்ஷன் டிக்கெட் ஒரு 1.5-2 மணி நேரத்தில் முடியும் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இலவச தர்ஷன் டோக்கன் காலையில் 4 மணிலேருந்தே தராங்கன்னு ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தார். அவர் என்ன சொன்னார், நேற்று நாங்கள் போயிருந்தோம், கோவிந்தராஜ சாமி சத்திரம் மட்டும் நேற்று மூடி இருந்துச்சு, அதுக்கு பதில் சீனிவாசல் தான் வாங்கணும்னு சொல்லியிருந்தார். அதனால் சீனிவாசத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீனிவாசலே வாங்கிடுங்க, கோவிந்தராஜ சாமி சத்திரம் நேற்று ஏதோ ஒர்க் ஆகலன்ற மாதிரி என்கிட்ட சொல்லியிருந்தார். ஒரு சப்ஸ்கிரைபர் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தார், தரிசனத்துக்கு அந்த டைமுக்கு ஒரு 1 ஹவர் முன்னாடி போகலாமா, உங்களுக்கு இலவச தரிசன டோக்கன் கொடுத்தா அது 1 ஹவருக்கு முன்னாடி போகலாமா, அதுக்கு பின்னாடி நீங்கள் அந்த டேட்டுக்குள்ளே பார்த்தணுன்ற கான்செப்ட் மட்டும் சொல்லியிருந்தார். மற்றபடி எல்லாமே ஆஷிஷல் நார்மலாக தான் சொல்லியிருந்தார். 1.5 மணி நேரத்தில் இலவச டோக்கன் முறை தரிசனே பார்த்துட்டு வந்துட்டோம், 300 தர்ஷன் அந்த டைம் தான் வருது, எங்களுக்கு அந்த டைம் தான் வருது, ரொம்ப சீக்கிரமாக நாங்கள் சாமி தரிசனம் பார்த்துட்டோன்னு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருந்தார். ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி 4 பேர் கால் பண்ணி சொன்னால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். திருமலையில் ஆஃப்லைன் ரூம் காலையிலேயும் கொடுத்தாங்க, ஈவினிங்கில் கொடுக்குறாங்க.
திருமலையில் இன்றைக்கி அன்னப்பிரசாதன சென்டர், லட்டு கவுண்டர், கோயில் அனைத்தும் மூடப்பட்டிருக்கு. இப்போ தான் திறந்துருக்காங்க எல்லாமே. அன்னப்பிரசாதன சென்டர் நீங்கள் ஒர்க் ஆகாதனால பக்தர்கள் கொஞ்சம் ஹோட்டலில் அதிக கூட்டமாக இருந்த மாதிரி தகவல் நிறைய கிடச்சிது. மழை எதுவும் பெய்யல. அலிபிரி செக் போஸ்ட் ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. நடைபாதையுமே எனக்கு ஃப்ரீயாக இருந்தது. ஓவரால் கீழே எல்லாமே நார்மலாக இருந்துச்சு. மேலே கொஞ்சம் க்ரௌடு இல்லை, க்ரௌடு இல்லாமே இல்லை. அந்த மாதிரி நிலைமை தான் இன்றைக்கி இருந்துச்சு. தொடர்ந்து நம்ம சேனலில் திருப்பதி சம்மந்தப்பட்ட வீடியோ கொடுத்துட்ருக்கோம். நம்ம சேனலுக்கு உங்கள் ஆதரவு கொஞ்சம் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு என்ன டவுட் எதை பற்றினா வீடியோ வேணாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். உங்களுக்கு உன்னோட வீடியோவை கண்டிப்பாக நான் ரெடி பண்ணி தர பார்க்குறேன். உங்களுக்கு டவுட் என்னதான் சேனல் டெலகிராம் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதன் வழியாக கேளுங்கள். கண்டிப்பாக உங்கள் இன்ஃபர்மேஷனை உடனே ஷேர் பண்ண பார்க்குறேன். நம்ம சேனலில் தொடர்ந்து வியூஸ் ரொம்ப கம்மியாக போயிட்டுருக்கு. உங்கள் ஆதரவில் கொஞ்சம் நல்லா போச்சு, ரொம்ப சந்தோஷப்படும். என்னுடைய கண்டென்ட்டை திருடி போகிறவங்களும் நல்லா போகுது. எனக்கு போகமாட்டேன்ற வருத்தம் மட்டும் அதிகமாக இருக்குது. அது நிறைய பேர் வைத்தறிச்சல்ன்றியா, வைத்தறிச்சல் இல்லை, அது வருத்தம். நான் கஷ்டப்பட்டு அது கண்டென்ட் கிரியேட் பண்ணுறேன், யாரோ போட்டுட்டு போயிடுறாங்க. சரிங்களா, உங்களோட கருத்தை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.